வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரம்மாஸ்தரம். வடமாகாணத்தில் போதைப்பொருள் தொடர்பிலான விடயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. போதைப்பொருளை கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்கின்றது. இளைஞர்கள் அதிகளவில் போதைப்பொருள் பயன்பாட்டிலேயே உயிரிழக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவருகின்றன. போலீசார் அங்கொன்று இங்கொன்றாக போதைப்பொருளை பிடித்தாலும் தொடர்ச்சியாக அதை கட்டுப்படுத்த முடியாத சூழல் வெளிப்படுத்தப்படுகின்றது. சமூக ஆர்வலர்கள் கூட இவ்வாறான விடயங்கள் வடமாகாண நிர்வாகம் தொடர்பிலான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக வடமாகாண ஆளுநர் பிஏஎம் சார்ல்ஸ் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தற்பொழுது வடமாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் போதைப்பொருள் தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. அதிகளவான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளில் குற்றவாளிகளாகின்ற தன்மை குறைவாக இருக்கின்றது. போலீசார் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்வதில் சிக்கல் நிலை இருப்பதான செய்திகள் வெளிவருகின்றது. போதைப்பொருள் சம்பந்தமாக வட யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வட மாகாணம் எங்கும் பல முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது சம்பந்தமாக போதை பாவனையை குறைப்பதும், மாணவர்களிடையேயும் இளைஞர்களிடையேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் சம்பந்தமாக ஏற்கனவே நான் ஒரு கலந்துரையாடலை போலீஸ் திணைக்களத்தோடும், கல்வி சுகாதாரம் இது சம்பந்தமாக அனைத்து திணைக்களங்களோடும் ஒரு கலந்துரையாடலை நடத்தி இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஒன்றை தயாரிக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றேன். தற்போது அந்த செயல் திட்டத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பல சமூக ஆர்வலர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தங்களுடைய ஆர்வத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாக சில விடயங்களை நான் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் தெரிவித்திருக்கின்றேன். எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் மிக நுணுக்கமாகவும் கவனமாகவும் வடமாகாணத்திலே போதைப்பொருள் பாவனை சம்பந்தமான விடயங்களை எவ்விதம் தடுப்பது, இதில் ஈடுபட்டவர்களுக்கு எவ்விதம் புனர்வாழ்வு அளிப்பது, இது சம்பந்தமான அறிவூட்டல் நிகழ்வுகளை எவ்விதம் நடத்துவது என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இதை பாவிப்பவர்களை தண்டிப்பதோ நீதிமன்றத்தில் குற்றவாளியாக்குவதோ என்பதை விட அவர்களுக்கு இது சம்பந்தமான அறிவூட்டுதலை மேற்கொள்வதும், அவர்களை அவற்றிலிருந்து மீட்டெடுப்பதும், இது சம்பந்தமாக பாவனையில் ஈடுபடுவதால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் சம்பந்தமான ஒரு அறிவூட்டலை அவர்களுக்கு அளிப்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதிலே இந்த சமூகத்திலே இணைந்திருக்கின்ற அனைவரும், குறிப்பாக சமூக ஆர்வலர்கள், சமூகத்திலே வாழ்கின்ற நல்வழி காட்டுகின்றவர்கள், மத ஸ்தாபனங்கள் போன்றவர்கள் முக்கியமாக வெற்றிலே ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து அரசு திணைக்களங்களும் தங்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றார்கள். போதைப்பொருள் தொடர்பிலான விடயங்களில் போலீசார் தான் மிக முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு போலீசார் மீது நம்பிக்கை இல்லை. போலீசாரும் போதைப்பொருள் வர்த்தகங்களுடன் தொடர்புடையவர்களுடன் இவர்களும் தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டினை மிக பரவலாக முன்வைக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை நான் நினைக்கின்றேன் போலீஸ் அதிபரிடமும் அதனுடைய அமைச்சரிடமும் அவர்கள் தெரிவிக்கலாம். அவ்விதமான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை தெரிவித்தால் நாங்களும் அதை மேலிடத்துக்கு தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியத்துறை சார்ந்து அல்லது வைத்திய சாலைகளில் இடம்பெறுகின்ற முறைகேடுகள் அல்லது சரியான முறையில் வைத்திய சாலையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற விடயங்கள் பேசுபொருளாக மாறுகின்றன. அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ஆளுநர் என்ற ரீதியில் உங்களுடைய நடவடிக்கை எவ்வாறு? எனக்கு இது சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்ட அல்லது சமூக ஊடகங்களில் வந்த விடயங்கள் சம்பந்தமாக நான் உடனடியாக அந்த ஒவ்வொரு விடயங்களுக்குமாக விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றேன். அண்மையிலே கிளிநொச்சியில் நடந்த விடயம், அதே போல் வவுனியாவில் நடைபெற்ற விடயம், இப்படியான அனைத்து விடயங்கள், அதே போல் இங்கு யாழ்ப்பாணத்திலே வீட்டிலே வேலை கமத்தப்பட்ட ஒரு சிறுமியினுடைய மரணம், இது சம்பந்தமான விடயங்களுக்கான விசாரணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை அறிக்கைகள் எனக்கு கிடைத்தவுடன் இவற்றில் ஏற்பட்டுள்ள தவறுகள், அவற்றிற்கு சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதை நான் மக்களுக்கு மிகவும் உறுதியோடு தெரிவிக்கின்றேன். இந்த மாகாணத்திலே மக்களுக்கான நீதியும் அவர்களுக்கான சரியான சேவைகளும் வழங்குவதை நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம்.
வடமாகாணத்தில் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவது தொடர்பிலான ஏதாவது செயற்திட்டங்கள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தால் முன்னெடுக்கப்படுகின்றதா? இப்போது அப்படியான வேலை திட்டங்கள் இல்லை. ஆனால் பிரதேச செயலகங்களால் காணி இல்லாதவர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள். அந்த வேலை திட்டத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவற்றை நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வடமாகாணத்தின் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற இடங்களில் காணி பொமிட் வந்தும் அந்த காணி பொமிட்கள் வழங்கப்படவில்லை. நீண்ட காலமாக 40 வருடங்களாக காணிக்கு உரித்துடையவர்களாக அல்லது இந்த காணியில் தொடர்ச்சியாக இருப்பவர்களுக்கு பதிவுகள் இருந்தும் காணிக்கான பொமிட் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இது சம்பந்தமாக இதுவரை எனக்கு மக்களால் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்படவில்லை. அவ்விதம் தெரிவிக்கப்படும் போது அதை நான் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றேன். உங்களுடன் தொடர்புகளை என்பது ஆளுநர் அலுவலகத்துடன் தொடர்புகளை மேற்கொள்வதன் ஊடாக அந்த முறைப்பாடுகளை தெரிவிக்க? நிச்சயமாக. 24 மணித்தியாலம் அல்லது ஆளுநர் அலுவலகத்துடன் நேரடியாக மக்கள் தொடர்பு கொள்வதற்கு இருக்கிய வழிகளாக ஏதாவது தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக. எங்களுடைய அதாவது எங்களுடைய வெப்தளத்தில் எங்களுடைய அதிகாரிகளுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. அவற்றினோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மின்னஞ்சல்கள் மூலம் உங்களுடைய செய்திகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆளுநரில் நீங்கள் வடமாகாணத்துக்குரிய ஒரு ஆளுநர், இங்கே வாழ்ந்த ஒரு ஆளுநர், இதற்கு முன்னர் அரசாங்க அதிபராக இருந்திருக்கின்றீர்கள், இதற்கு முன்னரும் வடமாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்திருக்கின்றீர்கள், தற்பொழுது மீண்டும் ஆளுநராக வந்திருக்கின்றீர்கள், எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வடமாகாணத்திலே முதலாவதாக இந்த வடமாகாணத்திலே நாங்கள் இழந்து போன பல்வேறு பொருளாதாரம், இந்த மாகாணத்தினுடைய வளம், இந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் ஆகியவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையிலே தான் இவற்றை நோக்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த மாகாணத்தினுடைய வறுமையை இல்லாதொழிப்பது, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குவது, அவர்களுக்கான தொழில்துறைகளை ஏற்படுத்தி கொடுப்பது. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக யாழ் மாவட்டம் வடமாகாணம் கல்வியிலே ஒரு சிறந்த மாகாணமாக இருந்தது. இன்று அந்த நிலைமை பின்னோக்கி சென்று இன்று இலங்கையிலே 9வது கல்வித்தரத்திலே 9வது மாகாணமாக இருக்கின்றது. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான நோக்கமாக நான் கொண்டிருக்கின்றேன். அதே போல் விவசாயத்திலே எங்களுடைய விவசாயிகள் மிக சிறந்த விவசாய பாரம்பரியத்தை கொண்டிருந்தவர்கள், தற்போது அவர்களுடைய விவசாயத்தை புதிய தொழில்நுட்ப அறிவோடும் தொழில்நுட்பத்தோடும் அதை விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதே போல் மீன்பிடித்துறை, உல்லாசத்துறை போன்ற பல்வேறு துறைகளிலே வடமாகாணம் ஏறக்குறைய 35-40 ஆண்டுகள் பின்னோக்கியதாக இருக்கின்றது. எனவே இந்த துறைகளையெல்லாம் நாங்கள் முன்னேற்றி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிக்கின்ற ஒரு மாகாணமாக, இந்த மாவட்ட மாகாண மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வளமான வாழ்க்கையை அவர்கள் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். வறட்சி வறுமை தொடர்பில் எவ்வாறான செயற்திட்டங்கள் நீங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது? வறட்சி சம்பந்தமாக தற்போது வறட்சிக்கான நிவாரணங்கள் வழங்குவதற்காக அரசாங்க அதிபர்கள் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வறுமை திட்டம் சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய தேசிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது அவருடைய 3வது கட்டமாக 400 குடும்பங்கள் எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது 400 குடும்பங்கள் ஆகக்கூடிய வறுமைக்கு கீழே இருக்கின்றது. அவர்களுக்கு உதவி வழங்குவதற்கான திட்ட வரைவை நான் கேட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக ஒரு நிறுவனம் தற்போது தயாராக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு முதல் கட்டமாக எங்களுடைய உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வடமாகாணத்தில் அதிகளவான வீதி விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. அது ஒரு தொடர்ச்சியான சம்பவமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பில் போலீசாருடைய நடவடிக்கைகள் போதாது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றதில்ல? அது சம்பந்தமாக வீதி விபத்து தவிர்க்கின்ற ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு கடந்த மாதத்திலே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம். அதிலே போக்குவரத்து போலீஸார் உட்பட போலீஸார் ஏனைய பல சுகாதாரத்துறையினர் உட்பட பலரும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் இவற்றை வீதி போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அந்த அடிப்படையிலே அவற்றை நாங்கள் தற்போது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கியமான இடங்களில் சிசிடி கேமராக்களை பூட்டுவது உட்பட அவற்றை போலீஸ் கண்காணிப்பு மையத்துக்கு இணைப்பது உட்பட பல்வேறு வேலை திட்டங்கள் இதன் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது.
இராணுவத்திடம் இருக்கின்ற காணிகள் மீள பொதுமக்களுக்கு கையளிப்பது தொடர்பில் உவாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். அது தற்போது ஜனாதிபதி செயலகத்தினுடைய பணிப்பின் கீழே தற்போது அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டு மிக விரைவாக அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அவற்றை நீங்கள் சிலவற்றை நேரடியாக கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வலிகாமம் பகுதியிலே பல இடங்கள் தற்போது விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சுற்றுலாத்துறை என்கின்ற பொழுது இங்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து முதலீடுகளை மேற்கொள்வர்களுக்கான ஆலோசனைகள் அல்லது அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை பதிவு செய்வது, அதற்கான அங்கீகாரங்களை பெறுவது தொடர்பான விடயங்களில் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் ஏதாவது உதவிகளை மேற்கொள்கின்றன? இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே பிஓஐ, அதாவது போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உன்னுடைய தலைவரோடு பேசியிருக்கின்றேன். அவர்கள் இந்த வெளிநாடுகளிலிருந்து வடமாகாணத்திற்கு முதலீடு செய்பவர்களுக்கு விதமான வழிவகை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதிலே அவர் மிக கவனத்தோடு செயல்படுவதாக உறுதியளித்திருக்கின்றார். வடமாகாணத்திலே பல பிஓஎஸ் வலயங்களை அமைப்பதற்குமான ஆலோசனை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சுற்றுலாத்துறை தற்போது சுற்றுலா பணியகம் வடமாகாணத்திலே மிக அதாவது மிக சுமூகமாக இயங்கி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், தற்போது இந்தியாவிலேருந்து கோடலியா என்று சொல்லுகின்ற ஒரு உல்லாச கப்பல் வாரத்திற்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கின்றது. நாளை அந்த கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு வருகின்றது. அதில் ஏறக்குறைய 1200 பயணிகள் வருகை தர உள்ளார்கள். அவர்களை வரவேற்று இந்த குடாநாட்டுக்குள்ளே அழைத்து செல்வதற்கான பணிகளை நாங்கள் தற்போது முழு அளவிலேயே தயாரித்துள்ளோம். இதே போல் பல்வேறு வகையாக சுற்றுலா பயணிகளை இங்கு அழைத்து வருவதற்கு ஓகஸ் டிராவல் எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள். விமானம் மூலமாக, கப்பல் மூலமாக, புயலம் மூலமாக இவ்விதமாக சுற்றுலாத்துறை இங்கு மேலும் விரிவுபடுத்த உள்ளது. அதற்காக எங்களுடைய சுற்றுலா பணியகம் பல்வேறு துறையினரோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்குரிய அதாவது பேக்கேஜ்கள், அதாவது எங்கெங்கு இடங்களுக்கு செல்லலாம் என்ற விடயங்களையும் அவர்கள் இப்போது ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இங்கு இருக்கின்ற வாகனங்களெல்லாம் தற்போது சுற்றுலா பணிகத்திலே பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான வழிகாட்டிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த விடயங்கள் தற்போது ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இந்த நேர்காணலில் என்னை இணைத்துக் கொண்டதற்கு என்னுடைய நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.